தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ற தலைப்பில் இந்த நாளில் ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மார்க்கு 5 2 20 வரை அவனுடைய வரலாறு அங்கே காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் இந்த அசுத்தாவியுள்ள மனுஷனை சேர்க்கலாமா என்று நினைக்கிறீங்க? ஏன் சேர்த்தேன் என்ற காரியத்தை நீங்கள் படிக்க படிக்கத்தான் தெரியும். அவனுக்குள்ளே அநேக ஆவிகள் இருந்தது. அந்த ஆவிகளால் அவன் நிர்வாணியாக இருந்து கல்லறியிலே இரவும் பகலும் கூக்குறிட்டு கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு, நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால எங்கள் என் பேர் லேகியோன்னு சொன்னான். லேகியோன்னா 6000 அர்த்தம். 6000 பிசாசிகள் இருந்தால் அவன் நிலைமை என்னாகும் என்பதை எண்ணி பாருங்க. கொடூரமாக இருந்தான். அந்த வழியில் எவனும் போக முடியல, வர முடியல. இயேசு அங்கே அவனை சந்திக்கிறார். சந்திக்கும்போது பிசாசிகள்லாம், தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர், எங்கள் காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர்னு சொல்லும்போது இயேசு அந்த ஆவியில் பார்த்து சொல்கிறாரு, இந்த மனுஷனை விட்டு போ, பேசாமல் இந்த மனுஷனை விட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க உத்தரவு கேட்குறாங்க, அந்த ஆவிகள்லாம் எங்களுக்கு இந்த பன்னிகளுக்குள்ளே போகும்படி. இங்கே நிறையா பன்னிங்க அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த பன்னிகளுக்குள்ளே போகும்படி கட்டளையிடுங்கன்னு சொல்லும்போது போ என்று சொல்கிறாரு. அப்படின்னா பிசாசு கீழ்ப்பணிஞ்சிட்டார் என்று சிலர் தப்பாக சொல்கிறாங்க. இல்லை, மிருகங்களை விட மனிதன் உயர்ந்தவன் என்ற காரியத்தை, அழிந்து போகிற மிருகங்களை விட அழியாத ஆத்மா உள்ள மனுஷன் மேலானவன் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் அங்கே அந்த வார்த்தை சொல்கிறார். ஏன்னா கண்டிப்பாக பிசாசு எங்கே நுழையுதோ அவனை கொல்லாமல் போகாது. உதாரணமாக யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். யோவான் 13:2 தூண்டினான் இருக்கு. அவன் இடம் கொடுத்ததுனால 27 பூந்தான் இருக்கு. பூந்ததுனால அதனுடைய விளைவு என்ன? மத்தேயு 27:5 நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு. பிசாசு எங்கே போகுதோ அவனை வந்து கொன்றும். அவனை வச்சு சில காரியங்களை, ஆசைகளை நிவர்த்தி பண்ணிட்டு கடைசியில் அவனை கொன்றும். அதனால தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் 10 பிசாசி பற்றி சொன்னார். யோவான் 8:44 அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ குலப்பாதகன்னு அவனை பற்றி இயேசு சொன்னார். அவ்வளோ ஒரு மோசமான பிசாசி. அப்பேற்பட்ட பிசாசிகள்லாம் ஒன்று சேர்ந்து 6000 மேலேனா இவனை சும்மா விடுமா? அதனால் பன்னிகளை விட மனிதர்கள் ஆத்துமா, ஒரு ஆத்துமா மேலானது உயர்வானது என்ற காற்றுத்தான் இவனை விட்டு போ, பண்டிகளுக்குட்டியாவது போன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த அசுத்தாவி அந்த பண்டிகளுக்குள்ளே உள்ளே புகுந்து எல்லா மேட்லேருந்து ஓடி கடலில் போய் விழுந்து மாண்டதுன்னே இருக்குது. அசுத்தாவி ஒரு சரீரத்தில் போயிட்டா அதை கொன்னுட்டு தான் அப்புறம் வெளியேறாது. அப்போ இவனையும் கொல்லத்தான் அது வந்திருக்கு. இயேசு அங்கே விடுவிக்கிறார், அற்புதமான சுகத்தை கொடுக்குறார். அதன் பிறகு அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் வஸ்திரம் தரித்து யதார்த்தமாக எல்லாரும் போல ஒரு மனுஷனாக இருந்தான் இருக்கு. இல்லை, மத்தையில் 2 இருக்கு, மார்க்கில் 1 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே மனுஷன்தான், 2 அங்கே பிசாசி காட்டுறான். இப்போ 4 சுவிசேஷம் எதுக்கு எழுதியிருக்குன்னா, ஒன்றில் தெளிவு பெறாவிட்டால் ஒன்றில் தெளிவு பெறதுக்கு தான். இப்போ உதாரணமாக மத்தேயில் வந்து இயேசு சிலுவையில் தொங்கும்போது 2 கள்ளர்களும்
இயேசுவை பரியாசம் பண்ணாங்கன்னே இருக்குது, ரெண்டு கல்லர்களும் பண்ணாங்கன்னே இருக்குது. லூக்காவில் படிக்கும்போது அதில் ஒருத்தன், ஆண்டவரே நீர் என்ன இன்று என்னை நினைத்தரலும், ஆண்டவரே என்னை மன்னியும் நாங்கள் சொல்லி அவன் ஒருத்தன் திருந்துறான்ருக்கு. உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தரலும் அப்படின்னு சொல்கிறான். இன்று என்னோடு கூட பரதேசி என்று பயன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, லூக்கா 23. ஆனால் லூக்கா மத்தேயு சுவிசேஷம் படிக்கும்போது ரெண்டு பேருமே பரியாசம் பண்ணாங்கன்ட்ருக்கு. இதோடு முடிச்சிட்டோம்னா நம்ம அங்கே மனம் தும்புறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நாலு சுவிசேஷம் படிக்கணும். ஒரு வரலாறை நாலு பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒன்றை விட்டதை ஒன்று எழுதியிருப்பான், ஒன்றை தொட்டதை ஒன்று எழுதியிருப்பான், ஒன்று முழுசாக எழுதியிருப்பான், ஒன்று குறைவாக எழுதியிருப்பான். இந்த நான்கும் படித்தா தான் சேர்த்தா தான் ஒரு சென்டென்ஸு ஃபுல் காஸ்பல் நம்ம சொல்கிறோம். ஃபுல் பூர்ண சுவிசேஷம் சொல்கிறது நாலும் சேர்த்து தான். அதனால் ஒன்றையே படித்து ஒரு வசனத்தையே தொங்கிக்கிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி நடந்ததுனால தான் சண்டை வருது, பிரிவினைகள் வருது, ஸ்தாபனங்கள் பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொருவும் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஸ்தாபனத்தை ஆக்கிடுறான். அவன் தரிசனம்னு சொல்கிறான், அவன் வெளிப்பாடுன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்தா தான் ஒரு சென்டென்ஸ் வரும். ஒரே வசனத்தை பாதி கட் பண்ணி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பாதியை இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுகிறது தப்புன்னு அவன் சொல்கிறான், அவன் பேசுகிறது தப்புன்னு இவன் சொல்கிறான். ரெண்டுமே ஒரே வசனம்தான். அதை எழுதுனது ஆவியானவர். ரெண்டு பேருமே ஆவியானவரை குற்றப்படுத்துகிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால தான் எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியானவரும் துக்கப்படுத்தாதீங்கன்ருக்கு. இந்த ரெண்டு பேரும் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வசனத்தை ஏற்றுக்குங்க, யார் சொன்னாலும் ஏற்றுக்குங்க. அது வசனத்துக்கு விளக்கம் மேலேயும் கீழே இருக்குது, அது படிங்க. இங்கே இல்லைன்னா அடுத்த புஸ்தகத்தில் படிங்க, தேடி வாசிங்க. ஜோடி இல்லாமல் இருக்காது, குறைவில்லை, ஒன்றும் குறைவில்லா குறைவில்லாமல் இருக்காது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 1500 வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு. 40 கொண்டு ஆவியானவர் ஒரு கருத்தை எழுதியிருக்காரு. மையப்பொருள் இயேசு கிறிஸ்து தான். அதனால் இந்த சென்டென்ஸோடு இந்த கருத்தோடு நம்ம படிக்கணும். எத்தனையோ மொழிகளில் எழுதிப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து சீகன் பால்கையா 16-17 அழகாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு எத்தனையோ மொழிபெயர்ப்புகளில் இப்போ வந்து ஹென்றி பவர், டாக்டர் ஹென்றி பவர் என்ற ஒரு பிராமண ஒரு நபர் ரசிக்கப்பட்டு இந்த மொழிபெயர்ப்பை எழுதியிருக்கிறாரு. அதனால தான் சமஸ்கிருத வார்த்தை இதில் நிறையா இருக்குது. ஆர்சி பைபிள்னு சொல்கிறது தான் சரியான தமிழ், மரத்தமிழ்னு சொல்கிறது. இது வந்து சமஸ்கிருதம் கலந்த தமிழ். அதான் இப்போ நம்ம புரொட்டஸ்டாண்டு வந்து ஸ்தாபனத்தில் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பொருள் ஒன்று தான். யா எந்த மொழி இருந்தாலும் எந்த கருத்து இருந்தாலும் நம்ம மொழிக்கு அடிமையாகவோ மொழியை தூக்கி பிடிக்கவோ நமக்கு விரும்பலை. கருத்து கரெக்டாக இருந்தால் அதான் எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் அசுத்தாவி பிடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுடைய செயல்பாடு என்ன? இயேசுவை அந்த கெனரேசத்துன்ற நாட்டில் வந்து ஏற்றுக்கிறல. ஆண்டவரே தயவு செய்து எங்கள் நாட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தனை சுகமாக்கினதுக்கே இத்தனை பன்னிகள் சாகுதுன்னா, பன்னி மேய்க்கிறது தான் பெரிய தொழிலாக இருந்திருக்கும் போட்டிருக்கான். அன்றைக்குள்ளே ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, பன்னி மேய்க்கிறது, பன்னியில் நல்ல வருமானம். இன்றைக்கும் பன்னி மேய்க்கிறவங்களுக்கு நல்ல பணம் உண்டு. அத்தனை பன்னிகள் சாகுதுன்னா எத்தனை ரூபா நஷ்டம்? அப்போ ஊருக்குள்ளே வந்தார்னா எத்தனை அசுத்தாவி இருக்கோ, எத்தனை ஆடு மாடு, எத்தனை பன்னியை சாகுமோ? அதனால் இப்படியே இருந்துட்டு போகிறோம் ஐயா, நீங்கள் கிளம்பலாம் சரின்னு சொல்லி இயேசுவை வேண்டாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அநேகர் தன்னுடைய தொழிலுக்காக இயேசுவை வேண்டாம்னு சொல்கிறாங்க. வருமானத்துக்காக, தன்னுடைய ஜாதிக்காக, தன்னுடைய சுய கௌரவத்துக்காக இயேசுவை வேண்டாம்னு சொல்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்கிறாருன்னு தெரியுது, நல்லவர்னு தெரியுது. ஏற்றுக்கிறதுக்கு அரசியல் தடுக்குது, மதம் தடுக்குது, ஜாதி தடுக்குது, அவன் குடும்ப சூழ்நிலை உறவினர்கள் தடுக்கிறாங்க.
இத்தனைக்கும் மீறி ஒருத்த ரட்சிக்கப்பட்டு வந்தால் தான் தவிர ரட்சிப்பு சும்மா எளிதில்லை. எங்கள் நானெல்லாம் கம்பளத்து நாய்க்குமார் தெலுங்கு இனத்திலிருந்து ரசிக்கப்பட்டவன். வீரவாண்டி கட்டவன் வம்சம். சக்கம்மா என்ற ஒரு பெண் தெய்வத்துடைய அருள் வாக்கு சொல்லி குறி சொல்லி வர்ற தெலுங்கு இனத்தினுடைய சந்ததி நான். இதிலிருந்து நான் வந்திருக்கேன்னா பார்த்துக்கங்களேன், எவ்வளோ பெரிய போராட்டம், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், அடிகள், காவல்கள், கட்டுகள் எத்தனையும் தாண்டி தான் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு வைராக்கியத்தில் வந்து தான் 40 ஆண்டு காலமாக ஏறக்குறைய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிற சபை வந்து எங்கள் ஊரில் எங்கள் தெலுங்கு இன மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட சபை. நூற்றுக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 30-40 முழு நேர ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. இதெல்லாம் லேசான காரியம் இல்லை, தேவனுடைய அனாதி துர்மானம் தான். அதனால் அசுத்தாவி கிரியிலிருந்து அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் அடியேன். அது மாதிரி இந்த பிசாசு பிடிச்சவன் அந்தகாரம் இருளில் இருந்தாலும், பிசாசில் பிடிச்சவனாக இருந்தாலும், நிர்வாணியாக இருந்தாலும், சாம கூடாங்க மாதிரி சுடுகாட்டிலேயே கல்லறையிலேயே இவன் குடியிருப்பு இருந்து கல்லுகளை அடித்து கீறிக்கொண்டு அந்த வழியில் எவனும் போகப்படாத அளவில் பயமுறுத்தி தன்னையே அழிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசு இவனை சந்தித்தார். சந்தித்த போது அந்த ஊர் ஏற்றுக்கிறல. இவன் அந்த ஊருக்குள்ளே போகாமல், அப்பா அம்மா கிட்டே போகாமல், சொந்த வீட்டுக்கு ஓடாமல், மற்றவனாக இருந்தால் ஓடிப்பான். இந்த குஷ்டரோகியை 10 பேர் சுகமாகும் போது லூக்கா 17 அதிகாரத்தில் 9 பேர் ஓடிட்டான்ல, நன்றியை மறந்துட்டான். அதுபோல் இவன் ஓடிருக்கலாம், ஓடலை. ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர்றதுக்கு இடம் கொடுங்க, இந்த ஊர் வேண்டாம், மக்கள் வேண்டாம், என் ஜாதி ஜனங்கள் வேண்டாம், உம்மோடு நான் வந்தால் போதும், உம்மோடு இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி தன்னை வெறுத்துட்டான். இன்னும் இவ்வளவான பிறகு ஒருத்தனும் உதவியில்லை, அனாதியாக என்னை நிர்வாணமாக கிடந்தேன், இயேசு சுகமாக காட்டினா நான் இன்றைக்கி செத்துருப்பேன், பேர்பட்ட இயேசுவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல் என்ன சொன்னார்னா, நீ போ. 19 வசனத்தில் போட்டு, மார்க்கு 5:19, நீ போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை உன் இனத்துக்கு, உன் வீட்டில், உன் ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல். நான் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கல ஜனங்க, நான் போக மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க, அதனால் நான் போகலை. நீ அந்த அற்புதம் பெற்றிருக்கிறாய், நீ போ. உன்னைய யாரும் வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல, சொந்த நாடு சொந்த ஊருக்காரன்னு சொல்ல முடியாது, நீ போ. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லி இயேசு சொல்லும்போது அதுக்கும் அவன் கீழ்ப்படுகிறான். வேண்டாம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆளுகளோடு வேண்டாம்னு சொல்லி சொல்லாமல் அதுக்கும் கீழ்ப்படுகிறான். இயேசுவுக்காக போய் கீழ்ப்படிந்து அந்த நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்கிறான், எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. 20 வசனத்தில் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, எப்பேற்பட்ட இவனாக ஆண்டவர் சுகமாக்கினார், கண்கண்ட சாட்சி, ஜீவனுள்ள ஒரு சாட்சி. இதுபோல் நிறையா பிராமணர்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறையா மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறையா இஸ்லாமிய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடியன் கூட எடுத்துக்கிட்டால், கம்பளத்து நாய்க்குமார் குறி சொல்கிற தெலுங்கு நாய்க்கிலிருந்து ரசிக்கப்பட்டு 40 ஆண்டு காலமாக சுவிசேஷம் சாட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, நாமளும் ஆண்டவரை கும்பிடலாமா, நம்மளும் இயேசுவை ஆராதிக்கலாமா. அதனால் இந்தியா இயேசுவை வேண்டாம்னா இங்கே ரசிக்கப்பட்டவங்க அதுக்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு நாட்டில் இயேசுவின் சுவிசேஷம் போகலைன்னா அங்கே ரசிக்கப்பட்டவன் தான் அங்கே கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவராது கட்டுப்போது தேவனுடைய சுத்தம் இல்லை. உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் சத்தியத்தை சொல்ல, இயேசுவின் சத்தியத்தை சொல்ல, இந்த அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பயன்படுத்தப்பட்டான். அசுத்தாவி மனுஷன் என்று ஆரம்பத்தில்
இவன் நமக்கு அறிமுகமானாலும் முடிவில் அவன் ஒரு ஊழியக்காரனாக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவனாய் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவனாய் அந்த ஊர் மக்கள் முழுவதும் அநேகரை விசுவாசிக்கக்கூடிய அளவில் செய்யக்கூடியவனாய் அவன் முடிவில் காணப்பட்டதுனால புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் தான் அவனை சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதுபோல் நாமளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் இந்த பிசாசு கிரிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய இனத்துக்கு நம்ம சொந்த ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும் என்னுடைய சொந்த இனத்தில் சொந்த வீட்டில் நான் ஊழியத்தை முத ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணே மதினி ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க ஊழியக்காரங்களாக இருக்காங்க. எங்கள் அக்கா புருஷன் என்னைய கொள்கிற அளவில் எரிச்சலாக இருந்தார், இன்றைக்கி அவர் ஊழியக்காரராக இருக்கார். அவங்க பிள்ளைகள்லாம் விசுவாசிகளாக இருக்காங்க, ஊழியக்காரங்களாக இருக்காங்க. எங்கள் அண்ணன் பிள்ளைகள்லாம் ஊழியக்காரங்களாக விசுவாசிகளாக இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரங்களாகவும் அவங்க பிள்ளைகள் விசுவாசிகளாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சாட்சிகள் நானே சொல்ல முடியும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலை தேவை, அவிசுவாசிகளையும் கெட்டவேன் சொல்லி 1 தீமோத்தேயு 5:8 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:1 இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்லி புறஜாதிகளுக்காக பவுல் அழைக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் சொந்த ஜனங்களுக்காக அவன் பாரப்பட்டான். ரோமர் 9:9 என் சொந்த ஜனங்களுக்காக நானே சபிக்கப்பட்டு போனாலும் என் இன மக்களுக்காக போனாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற அளவில் அவன் மிகுந்த துக்கப்பட்டான், வேதனைப்பட்டான்னு ரோமர் 9:9 போட்டிருக்கு. அந்த அளவில் சொந்த மக்களுக்காக பிறகு இயேசு கிறிஸ்து கூட ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருகிறதுன்னு சொல்லி சமாரியா பெண்ணுக்கு யோவான் 4:6 சொன்னார். மத்தேயு 10:10 காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரத்துக்கு தான் போங்க, புறஜாதி நாடுகளுக்கு போகாதுன்னு சொல்லி முத முத ஊழியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அவர் முத முத தொடங்கினார். அதன் பிறகு உயிர் திறந்த பிறகு தான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போங்கன்னு சொன்னார். அதனால் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. உன் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்களா, உன் சொந்த ஜனங்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களா, உன் மாமா மச்சன் உன் நண்பர்கள் எல்லாம் இயேசுவை சொல்லியிருக்கீங்களா? இந்த லேகியோன் பிசாசி பிடிச்சவன் நமக்கு முன்மாதிரியாக இருக்கான். இவனுடைய பழக்க வழக்கங்கள், இவனுடைய கீழ்ப்பிடிதல், இயேசு கிறிஸ்துவுக்காக இவன் செஞ்ச ஊழியம், இவைகளெல்லாம் நாம் நினைப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.